வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது பிரம்மாண்டமான 108 அடி உயரத்துல கம்பீரமா நிக்க போற ஒரு விஷ்ணு ஸ்டாச்சு, அதைதான் பார்க்க போறீங்க. விஸ்வரூபம். இது எங்க அமைஞ்சிட்டு இருக்குன்னா பெங்களூர் ஈஜிபுரா பகுதியில தான், கோதண்ட ராமசுவாமி கோயில். ஆக்சுவலி அந்த கோபுரம் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த கோதண்ட ராமசுவாமி கோயில தான் இந்த சிலை அப்படின்றது நிறுவ போறாங்க. இந்த சிலை வந்து கால் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க, கால் பகுதி தனியா வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து அந்த சிலையோட பாடி, அந்த ரூம் தலை அண்ட் பாடி அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 டன் வெயிட்ல உள்ள ஒரே கல்ல செதுக்கப்பட்ட ஒரு விஷ்ணு, யூனோ, விஸ்வரூப சிலை. உலகத்திலே எங்கேயுமே கிடையாது, இங்கே தான் இதை வந்து நிறுவ போகிறாங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை ஒன்ஸ் இதை வந்து எல்லாமே செட் ஆகி இதை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய கம்பீரமா இருக்க போகுது. ஆக்சுவலி நிஜமாவே இன்னும் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இதோட வரலாறு கேட்டிங்கன்னா நிஜமாவே ரொம்ப பூரிப்பா இருக்கும். 2017 தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையிலேருந்து இதை எடுத்துட்டு வந்து இங்கே வந்து சேர்றதுக்கு 2019 இரண்டு வருடங்களுக்கு மேல ஆச்சு. இங்க வந்து இந்த சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் செய்து இந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு 2022 ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு சில வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஷேப்பிங் ஒர்க் எல்லாம் இன்னும் பெண்டிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லிஃப்டிங் ப்ராசஸ் வந்து நிஜமாவே பல மாசமா ட்ரை பண்ணி இப்போ லிஃப்ட் பண்ணி அதை நிறுத்தியிருக்காங்க. நிறுத்தியிருக்க பார்க்கும்போது கம்பீரமா இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரியசா இருந்தது. இன்னும் நிறைய இன்னும் அந்த கால் பகுதியாக இருக்கட்டும், தலைக்கு மேலே வைக்க போற அந்த பாம்பு ஷேப்பில் உள்ள பகுதியாக இருக்கட்டும், அதெல்லாம் இனிதான் லிஃப்ட் பண்ணும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப கேஜில் இருக்க போகுது. ஸோ எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது எவ்வளோ கேஜின்னு நமக்கே சொல்ல தெரில. இதுதான் அந்த பாம்பு, ஏன்னா தலைக்கு மேலே போய் இருக்க போகிற ஒரு இது. தலைக்கு கீழே இருக்க கால் பகுதி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக லிஃப்டிங் ப்ராசஸ் இன்னும் நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாம் முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. அதுக்கப்புறம் இன்னும் ஷேப்பிங் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலைப்பாடுகள்லாம் முடியும் போது நிஜமாக ஃபியூ இயர்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எவ்வளோன்னு தெரில எக்ஸாக்டாக. ஸோ நான் நிறைய ஃபாலோ பண்ணி 2-3 நாள் விசிட் பண்ண அப்புறம் தான் இப்போ தான் தெரிஞ்சது லிஃப்டிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ போய் இன்றைக்கி வீடியோ கேப்சர் பண்ணேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு ரூப சிலை வந்து கூடிய விரைவில் பெங்களூர் ஈஜிபுராவில் ஓப்பனிங்க்கு ரெடி ஆகலை, பட் நம்ம வெயிட் பண்ணுவோம் எல்லாரும் எப்போ அப்படின்ற நியூஸ் வந்து கண்டிப்பாக ஐ வில் பி கீப் யூ போஸ்டட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பை.